ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் சீக்ரெட் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்ணுறுப்பை சுவைப்பதற்கு நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும், அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு தான் பிடிக்காது. அதாவது உணர்ச்சியில் பொங்கி பெண்ணுறுப்பை சுவைச்சா தான் தாம்பத்தியம் செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆண்கள் இருக்காங்க. அதாவது பெண்ணுறுப்பை எப்படியெல்லாம் சுவைக்கணும், எப்படி சுவைக்கும் பொழுது பெண்கள் அதிகமான சந்தோஷத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த உடனே பெண்ணுறுப்பை சுவைக்கவே கூடாதுங்க. அப்படி சுவைச்சிட்டிங்கன்னா பெண்களுக்கு ஒரு உணர்ச்சி என்பது அதிகரிக்காது, ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்பது இருக்கவே இருக்காது. அதனால் நீங்கள் எடுத்த உடனே உச்சி முதல் உள்ளங்கால் வரை முத்தமலையில் நினைய வையுங்க பெண்களிடத்தில். அதாவது அவர்களுடைய கண்கள் மேலே முத்தம் கொடுக்கலாம், உதடுகள், கன்னங்கள், மார்பகங்கள், நெஞ்சு பகுதி, அத்தனை இடத்துலையும் எந்தெந்த இடத்துல முத்தம் கொடுக்க முடியுமோ அந்தந்த இடத்துல முத்தம் கொடுத்துடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய நாக்கால் பெண்களுடைய இரு துடைகளையுமே அப்படியே கோலமிடுங்க. அப்படியே நாக்காலேயே லேசாக வருடி விடுங்க. அதாவது நாக்களை கொஞ்சம் கூட ஈரல்லாத இந்த மாதிரி வருடி விடக்கூடாது, நாக்களை கொஞ்சம் எச்சில் வச்சு லேசாக அப்படியே வருடி விடுங்க. இந்த மாதிரி வருடி விட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர்களே பெண்ணுறுப்பை சுவைடா அப்படின்னு சொல்லாமல் காலை விரித்து வைப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த தொடைக்கும் பெண்ணுறுப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த ஒரு வாணி மாதிரி இருக்கும் அந்த பகுதியை நீங்கள் நாக்கால் அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இருங்க. தூண்டி விட்டு கொண்டு அப்படியே பெண்ணுறுப்பின் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பருப்பு பகுதியை உங்களுடைய நாக்கால் அப்படியே லேசாக கோலமிடுங்க. அதுக்கு பிறகு அந்த பகுதியை நல்லா எந்த அளவுக்கு சுவைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுவைங்க. பெண்ணுறுப்பின் அடிப்பகுதிக்கு வாயை கொண்டு போகாதீங்க, மேற்பகுதியில் மட்டும்தான் சுவைக்கணும். மேற்பகுதியில் சுவைக்கும் பொழுது தான் பெண்களுக்கு அதிக அளவில் உணர்ச்சிகள் என்பது பெருகும். மேற்பகுதியில் சுவைக்கணும். அதுக்கு பிறகு அவங்களே பார்த்திங்கன்னா உங்களுடைய தலையை பெண்ணுறுப்போடு அமுக்கி பிடிச்சி நல்லா விடிய விடிய இப்படியே சுவைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அவர்கள் நல்ல ஒரு உணர்ச்சி பொங்கி எழுந்து உங்களை போட்டு கசக்கி எடுத்துடுவாங்க. உங்கள் முடியெல்லாம் போட்டு அப்படியே பிச்சு எடுத்துடுவாங்க. அந்தளவுக்கு உணர்ச்சி அதிகமாகிரும். நீங்கள் என்ன தான் தாம்பத்தியம் செஞ்சாலும் சரி, பெண்ணுறுப்பை சுவைக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு இன்பம் பெண்களுக்கு தாம்பத்தியம் செய்யும் போது கூட இருக்காதுங்க. பெண்ணுறுப்பை சுவைப்பதற்கு எளிமையான டிப்ஸு, இதை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லாவே உங்களுடைய தாம்பத்தியம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்.